வெல்கம் பேக் டு சே தி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து சற்றியான புழுதி காற்று வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. காலையில் அதாவது நைட்டு ஒரு மணியில் இருந்து காலையில் ஒரு 8-9 மணி வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருச்சு. நல்ல மழைன்னா கொஞ்சம் நார்மலாக மழை பெஞ்சிக்கிட்டு தூறிக்கிட்டு பெஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி அப்படியே தூசி காத்தில் வச்சிருச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது போக இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா டெலிவரிக்கு தான் போகிறேன். அங்கே போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வரணும் ஒரு வீட்டில். இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து வண்டி கழுகியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, சரிங்களா? ஆனால் வண்டியை கழுகிட்டு நம்ம இந்த பக்கத்தில் வந்தோம்னாக்கா தூசியும் மழையும் வந்து வண்டியை நாசப்படுத்திட்டு போயிடுது. அது இயற்கையோடைய இயல்பு, அது நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது. இதில் வந்து புரிஞ்சிக்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஓனர்மார்கள். இந்த ஓனர்மார்கள் வந்து என்ன செய்யணும்னா, காத்தடிக்குதா, தூசி அடிக்குதா, சரி ஓகே, மழை வருதா, ஓகே ரைட்டு, அப்போது மழை வந்தால் வண்டியை கழுகாத, வெயில் வந்தால் இது பொடி காற்று அடிச்சிச்சின்னா வண்டியை கழுகாத, இப்படி ஏதாவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி எதுவுமே சொல்கிறது இல்லை. சரி ஓகே, அவங்களுக்கு நாம் வந்து வேலைக்கு வந்திருக்கிறோம், அதனால் நாம் வந்து வேலை பார்த்துறோம், சம்பளம் அவங்க நம்ம கொடுத்துட்றாங்க, அதனால் வந்து நம்ம பார்த்து அப்படியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ மணி வந்து கரெக்டாக 5 மணி ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பாக்கி இருக்குது. சாப்பாடு வந்து எப்பயுமே நான் வந்து கர்ராஃபால் கொண்டு போய் கொடுப்பேன், ஆனால் இன்றைக்கி வந்து கர்ராஃபால் கிடையாது, தஃப்னால். அவங்களும் வந்து எங்கள் முதலாளி அம்மாவுடைய சிஸ்டர் வீடு தான், சரிங்களா? அவங்ககிட்டையும் கொண்டு போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இப்போ நான் கொடுக்குறதுக்கு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ நான் வந்து ஒரு என்னது ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நம்ம பேண்ட் ஷர்ட்டில் இருந்து அரேபியன் மாடலுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. அண்ணன் வந்து நம்ம இன்னும் ஒயிட்டு வந்து இன்னும் வந்து அடிக்கலை. இது வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளே சும்மா நார்மலாக போட்டுக்கிறதுக்கு வாங்கியிருக்குது. அங்கே பாருங்கள், மெதுவாக போகிறார் வண்டியை ஊற்றிக்கிட்டு. வீட்டுக்குள்ளே போடுறதுக்காக வேண்டி நான் இப்போ வந்து அதை வந்து வாங்கியிருக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 ரியால். நான் வீட்டுக்கு வந்துட்டு பாய்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். அப்படி பேக் கேமரா போட்டு ஃபுல்லாக நம்மளை வந்து கவர் பண்ண சொல்லுவோம். அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, நமக்கு சூட்டபுளாக இருக்குதா, இல்லை வந்துக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அந்த ட்ரெஸ்ஸு, ஸோ அதனால் வந்து நீங்கள் பேண்ட் ஷர்ட்லேயே வந்து இருந்துக்கோங்க அப்படின்னா ஓகே, நம்ம பேண்ட் ஷர்ட்லேயே இருந்துக்கிடலாம். அது போக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் தோப்பு, அதுக்கு வந்து தோப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலர் தோப்புக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து தோப்பு அடிக்கணும், 100 ரியால் தான். அது ஓகே பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருந்து காசு கொடுத்துருவாங்க. ட்ரெஸ்ஸுக்கு 300 ரியால் கொடுப்பாங்க, அதில் ஒரு நம்ம 100 ரியால் செலவு பண்ணி ஒரு இது எடுக்க மாட்டோமா, அடிக்க மாட்டோமா என்ன? கண்டிப்பாக அடிச்சிருவோம், அடிக்கிறோம், பெருநாளைக்கு போடுறோம், கந்தூரா கட்டுறோம். கந்தூரானாக்கா நம்ம துண்டு, அரபி துண்டு, அரபி துண்டு கட்டுறோம் சேமையாக. இனிமேல் அந்த கெட்டப்பில் நம்ம போகிறோம். கெட்டப்னா அது வந்து என்ன சொல்கிறதுனா வந்து ஒயிட் கலர் வந்து ஆண்களுக்கு வந்து சுண்ணத்து, சரிங்களா? அப்போது இந்த வெள்ளி எப்படி ஆண்களுக்கு வந்து அணியலாம் அப்படின்னு அனுமதி இருக்குது, அந்த மாதிரியாக ஆண்களுக்கு வெள்ளையை வந்து அணியலாம், வெள்ளை வந்து சுண்ணத்து. சரி, இப்போது நான் நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு வண்டி இண்டி எல்லாத்தையும் கழுகி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னா பர்வா சிட்டியா. ஸோ இது வந்து பர்வா சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பர்வா சிட்டி கூட அங்கே இருக்குது, அது வந்து பர்வா வில்லேஜ், இது பர்வா சிட்டி, சரிங்களா? அப்போ இந்த இதுக்கில் வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க, அந்த லொக்கேஷனில் வந்து எம்பலப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த எம்பலப்பை எடுத்துக்கிட்டு தான் இப்போ நான் வந்து அந்த வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். அந்த எம்பலப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, பொதுவாக நான் சொல்லியிருக்கேன்ல, நோன்பு வந்தால் இவங்க வந்து இந்த இவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறது அது இதுதான் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஜக்காத்தை எடுத்துக்கிட்டு தான் இப்போ நான் வந்து அந்த வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம வசீம் ஏப்பை போட்டு வந்ததுனால டக்குன்னு சீக்கிரமாக வந்தாச்சு. அதுவுமே வந்து டென் ரைட் டென் ரைட் டென் ரைட் டென் ரைட் கோ ஸ்ட்ரைட் கோ ஸ்ட்ரைட். இப்போது இதில் வந்து என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இதை முடிச்சுட்டு
அப்படியே இதை முடிச்சுட்டு அடுத்தது எங்கனாக்கா முக்கினஸ். முக்கினஸ்னா செல்வா ரோட்டில் எக்ஸிட் 32 இப்போ போகணும். அதாவது என்ன சொல்கிறது, இங்கேருந்து அது ஒரு 42 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா வழியாக தான் போகணும். இப்போ நான் நிற்கிறது அபூகம்பருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா. இந்த ஃபோனு வேற வருது. சரி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். நான் இந்த உக்கேர் வந்திருக்கேன் பாய். ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் வீட்டு வாசல் இல்லையா? அது சரி. இது இப்போ நான் அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. வந்துட்டு 4 இன்டிகேட்டர் போட்டு நான் நிற்கிறேன். ஆனால் வந்து அவங்க சொன்னாங்க என் பையனை வந்து அனுப்பி வைக்கிறேன், பையன் வருவாப்பில், பையன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கு பாருங்கள். இந்த கவரை தான் இப்போ நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். நமக்கு வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் தான் வந்து வேலை பொதுவாகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வில்லாவுக்கு வந்து 2 டோர் வச்சுருக்காங்க, 2 பக்கத்துலேயும் ரோடு இருக்குது. இப்போ நான் வந்து நிற்கிறது வந்து அவங்க லொக்கேஷன் அனுப்புனா அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன், அந்த மதரசாவுக்கு பக்கத்தில். அவங்க சொன்னது இந்த இருக்குது மதரசா, அந்த மதரசாவுக்கு நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன். என்னது இது பிரிட்டிஷ் ஸ்கூல் தான் நினைக்கிறேன், இங்கிலாந்து ஸ்கூலு. அதுக்கிட்ட தான் நான் வந்து நிற்கிறேன். அந்த வந்துட்டாப்பில் நான் கொண்டு போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறேங்க. சரியா பையன் அப்படியே முன்னாடி வர வைப்போம், பார்ப்போம் என்ன செய்வோம். சரிஸ் இப்போ அந்த பையன்ட்ட நான் வந்து கேட்டேன், அவன் வந்து நின்றுருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேட்டேன் உனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னால் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, நான் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னான். சரிப்பா நீ பாகிஸ்தான் தான், பாகிஸ்தானில் ஹிந்தியும் பேசுவாங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு ஹிந்தி எனக்கு சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ அரபியில் தான் நான் பேசினேன். இந்த மாதிரி வந்து எங்கிட்டியா வந்தது, இந்த மாதிரி வந்து மாமா வந்து கொடுத்துருந்தாங்க கவரு, நான் கொண்டு வந்தேன், கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே சுக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த லொக்கேஷனை போட்டுட்டு இப்போ நான் வந்து எங்கே போகணும், முக்கைனஸ் போகணும். ஓகேவா, அடுத்த லொக்கேஷன் காம் ஓப்பன் பண்ணிட்டேங்க. முக்கைனஸுக்கு வந்து கரெக்டாக 26 நிமிஷம் காட்டுது, 37 கிலோமீட்டர். நான் சொன்னேன் இல்லையா அந்த 40 கிலோமீட்டர் அந்த இதில் வருவேன் அப்படின்னு. அரைவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11:35 PM நான் போயிட்டு அரைவல் ஆகணும். ஸோ இந்த வர்ற சிக்னலில் வந்து என்னை வந்து ரைட் எடுக்க சொல்லுது. அந்த ரைட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்புவோம் வேண்டியதாக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சிக்னலை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக க்ராஸ் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா முக்காலஃபா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். நமக்கு வந்து இது வந்து ஃப்ரீ ரைட்டு, ஃப்ரீ ரைட்னாக்கா நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும்போது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா, ரெட்டை மதித்து நாம் நின்று அதுக்கப்புறம் போகணும். ஓகே சரி, நம்ம முக்கியனஸுக்கு பக்கத்தில் போயிட்டு விஷயத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கே கிரேண்ட் மால் இருக்குது, அந்த கிரேண்ட் மாலில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. என்ன ஜாமான்னா வெங்காயம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் வாங்க வேண்டியது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கேம்ப்பு. ஸோ அங்கே வந்து பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வந்த வெங்காயத்தை தான் அங்கே இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து அதில் போயிட்டு வாங்கிக்கிடலாம். அங்கே வந்து கிலோ வந்து பார்த்திங்கனாக்கா 5 ரியாலு இல்லை 5.50 தான் போடுவாங்க. இங்கே பழுதியில் போட்டிருக்காங்க பாகிஸ்தான் வெங்காயம் 7.50 ரியால். ஆமாம், 7.50 கிராம்ஸ். ஸோ 7.5 ரியால் நமக்கு, அதை விட நம்ம இங்கேயே வாங்கிட்டு வந்துடுவோமே கையோட கையாக. சரி இப்போ நான் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரப்போகுது போல், அதை அந்த சிக்னல் அப்படியே நேராக கொண்டு போய்கிட்டு இருக்குது. சரி போகலாம். இப்போ நான் வந்து செல்வா ரோட்டை பிடிக்க போகிறேங்க. செல்வா ரோடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் எக்ஸிட் எடுக்க சொல்லுது. ஸோ மேலே போர்டு பார்த்தீங்கன்னா செல்வா ரோடு வந்துருக்குது, அப்புறம் அல்கூர் வந்துருக்குது. இதில் வந்து நான் வந்து ரைட் எடுத்து அப்படியே போனோம்னாக்கா செல்வா ரோடு வந்துடுமாம்.
எனக்கே கன்ஃபியூஸா இருக்குங்க. எந்த பக்கத்துல வந்து நான் லொகேஷனை போட்டு நான் எந்த பக்கத்துல போறேன். எங்க அது சட்டுன்னு வந்து 80 வந்து குறைஞ்சிருச்சு ரோடு. 120 இருந்துட்டு டக்குன்னு 80 வந்துருச்சு. இந்த இருக்குது பாருங்க, இந்த ரோடை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இடியப்ப பீச்சு போட்டது மாதிரியா இருக்கு. ஸோ நமக்கு வந்து புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அதில் வந்து மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நூடுல்ஸை அப்படியே பாம்பு மாதிரியே அப்படி வளைச்சி வச்ச மாதிரியாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த என்னன்னு சொல்லிட்டு சல்வா ரோட்டை வந்து நாம் தொட்டு விட்டோம். இப்போ என்ன போட்டிருக்காங்க, சல்வா ரோடுன்னு போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா எங்கே சுற்றி இப்போ கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் ஷார்ட்கட்டில் வந்திருக்குங்க. நான் வந்து இதே சிட்டிக்குள்ளே நான் போய் வந்திருந்தேன்னு வைங்களேன், இன்னி நேரத்துக்கு என்னால் வந்து வந்திருக்க முடியாது. ஏன்னா 21 கிலோமீட்டர் நான் உங்கள்கிட்ட காட்டும் போது எத்தனை 37 கிலோமீட்டரில் வந்து நான் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து எத்தனை, இப்போ வந்து 21 கிலோமீட்டர். இந்த பாருங்கள், இந்த பக்கத்தில் ரெண்டு பக்கத்தில் ரோடு பிரியுது. அப்போ அந்த ரோடாக இந்த ரோடா எல்லாம் ஒரு ரோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பிச்சு போய்கிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அல் மஜித் ரோடு இது, சரிங்களா? அல் மஜித் ரோடு அப்படியே போவோமே. ஆனால் நான் வந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படித்தான் பெரிய ஹைவேவாக இருக்குது. 4 ட்ராக் சொல்லலாம், 5, 6 ட்ராக்கு 7 ட்ராக்கு 6 ட்ராக்கு 7 ட்ராக்கு இப்படித்தான் இருக்குது ட்ராக்கு. இப்போ நம்ம மஜித் ரோடை பிடிச்சி அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சல்வா ரோட்டை பிடிச்சி போகணும். சல்வா ரோட்டுக்கு ஒரு பிரிட்ஜு கீழே இறங்கி அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி திருப்பி போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 120, அதனால வந்து நம்ம அடித்து மிதித்து போகலாம். 120 அட்ராஸ் இது அடி இந்த சல்வா ரோடு இன்னும் 6 கிலோமீட்டர் தான் இருக்குதான். இங்கே வந்து 3.1 கிலோமீட்டரில் கீப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது. சரி ஓகே, பக்கத்தில் போயிட்டு பார்ப்போமே. கூகுள் மேப்பு நமக்கு இப்போ வேலையை காட்டி போட்டாப்புல. என்னன்னு கேட்டிங்கன்னா 55 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வர்றாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியலை, எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. என்னென்னா கீப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே, நானும் கீப் லெஃப்ட் எடுத்துப்பிட்டேன். அப்புறம் சொல்லுது 55 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு யூ-டர்ன் எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா. ஆஹா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி 55 கிலோமீட்டரில் வந்து யூ-டர்ன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றேன் பார்த்துக்கோங்க. திருப்பி போயிட்டு நான் யூ-டர்ன் எடுத்து இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கேன். பார்த்துக்கங்க, நம்மளுக்கே இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆக்கி விடுது பார்த்துக்கங்க. அந்தான்னு சொல்லிட்டு இந்த செல்வா ரோட்டை வந்து பிடிச்சிட்டேன். மஜித் ரோட்டில் இருந்து எத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்கிட்ட நான் போயிருப்பேங்க. 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் இப்போ தான் என்னை கொண்டு வந்து செல்வா ரோட்டில் வந்து விடுது இந்த லொக்கேஷன். அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் ஆகிக்குன்னு பார்த்துக்கோங்க. ஐயோ, என்னங்க அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம இந்த இதுக்கிட்ட தானங்க வந்திருக்கோம். அது அபோகா, இனி நமக்கு லொக்கேஷன் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இனி நமக்கு பழக்கப்பட்ட ரோடு தான், அதெல்லாம் ஒன்றும் போயிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, நமக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸிட் எடுக்க போகும்போது எக்ஸிட் 36, எக்ஸிட் 37, எக்ஸிட் 30A இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கேன், புரியுதுங்களா? அதே வந்து கீப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, கீப் லெஃப்ட்னாக்கா இப்போ இந்த நேர ட்ராக்ல வந்து கீப் லெஃப்ட்னாக்கா இப்போ லெஃப்ட் எடுத்தானே போவோம். அந்த மாதிரி தான் நானும் வந்தேன். விட்டு வச்சு துக்கான் ரோட்டுக்கு கடைசியில் அல் மஜித் ரோட்டில் இருந்து நேராக துக்கான் ரோட்டில் போய் அங்கே துக்கானை தொட்டு யூ-டர்ன் எடுத்து இப்போ திருப்பி வர்ற மாதிரி இருக்கேங்க. இப்போ முக்கிய நான் போய்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு இது, சரி ரைட்டு. இப்போ லொக்கேஷன் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு அவங்கள கூப்பிடுவோம். இந்த மாதிரி நான் இன்னும் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவேன், நீ அங்கே வாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்க வந்துடுவாங்க. அப்போ வர்றதுக்கு அந்த நம்ம அந்த இதை கவரை கொடுத்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. இதாங்க சவுதி ரோடு, சரிங்களா? பார்த்துக்கங்க நைட்டில் சவுதி ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் சவுதி ரோடை பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள் இந்த ஏறது போனாக்கா சவுதிக்கு போயிட்டு வந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதாக வந்துருச்சு. என்ன செய்ய சொல்கிறீங்க? இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் நான் அங்கே போயிட்டு அரைவல் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே.
அங்க போயிட்டு பார்ப்போம். இப்ப நான் வந்து கிரேன் மாலுக்கு வந்துட்டேங்க. இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 12:30. ஆனா நான் வந்தது பாத்தீங்கன்னாக்க கரெக்டா ஷார்ப்பா 12 மணிக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு சரி கிரேன் மாலில் போயிட்டு உள்ளாக்க நான் சொன்ன அந்த முருங்கைக்காய் வெங்காயம் எதுக்கு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், உள்ளே தாங்க போனேன். செக்யூரிட்டி வந்து விடலை உள்ளாக்க. ஏன் பையா உள்ளே விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறேன். இல்லை பையா 12 மணியோட க்ளோஸு. சரியா நான் அந்த ரெஸ்ட் ரூமுக்காவது நான் போயிட்டு வந்துடுறேன்யா, ரொம்ப லாங்கிலேருந்து வர்றேன், கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு. ஆனால் உள்ளாக்க ஆட்கள் நிற்கிறாங்க, ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து இந்த செக்யூரிட்டி வந்து என்ன சொல்லிட்டாருனாக்கா, ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், அதுக்கு மேலே வந்து நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே என்ன பண்ணுறது, குளிர் வேறு சத்தியான குளிர், வெளியில் நிற்க முடியல. அதோடு என்ன செஞ்சேன், திருப்பி வந்து வண்டிக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டேன். இப்போ அவங்க வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் கரெக்டாக ஒரு எத்தனை ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க சொன்னாங்க ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்கள காணோம். என்கிட்ட தான் இந்த கவர் இருக்குது, ஒரு கவரை கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு கவர் இருக்குது. வரட்டும், எப்போ வராங்களோ வரட்டும், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அங்கே போயிட்டு கொஞ்சம் மீன் குழம்பு இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அங்கே பாய் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காரு. இன்றைக்கி இந்த கூகுள் மேப்பு கொஞ்சம் இதாகிடுச்சு. அது என்னென்னா, லொக்கேஷன் அனுப்பி விட்டும்போது நான் வசி மேப்பில் தான் வச்சுருந்தேன், அது நானும் தட்டி தட்டி பார்க்குறேன் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. சரி ஏன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது சரி அதை வச்சு நம்ம பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான் எழுத்துருச்சு. 55 கிலோமீட்ரு இங்கேருந்து, 55 கிலோமீட்ரு அங்கேருந்து, ஒரு 20 கிலோமீட்ரு 75 கிலோமீட்ரு. இப்போ யூடர்ன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்த்துக்கோங்க. அதோட வந்து சேர்ந்தேன், சேர்ந்துட்டு இப்போ வந்து நிற்கிறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு அப்படி போகலான்னு சொல்லிட்டு, எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா பார்த்துட்டு சொல்கிறேன். வந்துட்டாங்க கைஸ், நானும் கொடுத்துட்டு அப்படியே இப்போ நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். நம்மள்ட்ட பேசிட்டு அப்படியே கேமரா கட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் ரைட் சைடில் திரும்பி பார்க்குறேன். வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க, இறங்குனாங்க. ஒரு வேற இவங்களாம் யாருன்னு தெரியலை, இல்லை அதனால் வந்து நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னே அவங்க கரெக்டாக அட்டன் பண்ணி பேசினாங்க. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மணி வந்து எத்தனைனா கரெக்டாக 12:08. 12:08 ஆயிடுது எங்க, 12:08. அது கொஞ்சம் மங்களாக இருக்குதுங்க, கிளாஸும் கொஞ்சம் இதாக இருக்குதா, மழை பெஞ்சு அதான். சரியா சரி ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அவசர அவசரமாக வந்து இப்போ மீன் குழம்பு வந்து வைக்க போகிறாங்க. முதல்ல வந்து சட்டியில், சாரி அடுப்பில் சட்டியை வச்சிடலாம். பிஸ்மில்லா, எண்ணெயை ஊற்றிடுவோம். வெந்தயம் வந்துக்கிட்டு இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், அடுத்தது சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கோம். இது வதக்கி வைப்போம். அடுத்தது கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு வெட்டி வச்சுருக்கு, தக்காளி வெட்டி வச்சுருக்கு, பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கு, அதை அப்படியே போட்டுருவோம். அடுத்தது வெண்டைக்காயை வந்து சூடு கட்டி வச்சுருக்கேன், அதை அப்படியே அதில் போட்டுருவோம். அடுத்தது வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காய் அப்படியே போட்டு புரட்டி வைக்கணும். கொஞ்சமாக தள்ளு, கொஞ்சமாக கல்லுப்பு, கல்லுப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு பிறகு பரட்டி விடுவோம். கலக்கி வச்சுருந்த மசாலாவை அப்படியே ஊற்றிடுவோம். ஓகே, மூடி வச்சிட வேண்டியது, குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகேவா? ஓகே, இப்போது குழம்பு கொதிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ 4 துண்டு மீன் மசாலாவில் போட்டு பிரட்டி வச்சுருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸு, கொஞ்சம் சின்ன பீஸுமா. இன்றைக்கி ஒரு இப்படி பிடிச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீனை வந்து நம்ம போட்டுருவோம். சரியா,
இந்த மீனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாவுளா மீன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன ப்ரோ ரெண்டு பேருக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கு கிடையாது, இது நாலு பேருக்கு. ஓகேவா, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நாளைக்கு வர்றது மாதிரியா நாங்கள் வச்சுக்கிடுவோம். இன்னும் டெய்லி வந்து மீன் குழம்பு வைக்க முடியாது, நமக்கு டைம் இல்லை. இப்போமே மணி வந்து 2 மணி, நாங்கள் இந்நேரம்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்போம் அந்த டயத்துக்கு. இந்த டயத்துக்கு ஓகே, இப்போ வந்து குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டு அது வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பழம் ஊற்றி அப்படியே இறக்கிட வேண்டியது. அப்போ மீன் எல்லாம் வெந்துருங்க, அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி தேங்காய் ஊற்றிடும். சரியா? அப்படி மெதுவாக கிண்டி விடணும், ஏன்னா மீன் உடஞ்சிடக்கூடாது. குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சா, தேங்காய் ஊற்றணும். நீங்கள் அவ்வளோதாங்க, நீங்கள் இறக்கிட்டு மீனை பொறிக்க வேண்டியதுதான். அடுத்தது மீன் பொறிக்கிறதுக்கு தவா தூக்கி வச்சிடலாம். உடனே சூடாயிரும். என்ன சூடாயிருச்சு, அப்படியே மீனை பொறிச்சு எடுத்துருவாங்க. மீனை வச்சோடனே மீன் எந்திரிக்கிறாங்க அப்படியே. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் மீனெல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாலு துண்டு மீனுக்கு அடுத்து பாய் சாப்பாடு போட போகிறாரு, சாப்பாடு போட்டார். அடுத்து நான் போட போகிறேன். சரி கைஸ், அடுத்தது குழம்பு. மெதுவாக மெதுவாக மீன் உடஞ்சிடாமல் இருங்க. அது வெண்டிக்காய், முருங்கைக்காய், குழம்பு லைட்டாக அப்படி அரைச்சி விட்டு அப்படியே பரபரப்புறானு முருகலாம் கொஞ்சம் ஊற்றி விடணும். பாகி நீ குழம்பு செம்மையாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா, சகருக்கு சுட சுட சோறு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. அப்போது குழம்பு வந்து சுட சுட இருக்கிறதுனால செட்டாகும். இன்றைக்கி என்ன பாய், சோறு நல்லா வெந்து வந்திருக்குது. சும்மா மீன் குழம்பு வச்சுருக்கோம்னா தான். ம், சோத்தில் உப்பு இல்லை, குழம்புல கரெக்டாக இருக்குது, சோத்தில் உப்பு இல்லை. கொதிக்குது பாயா, பாய் சாப்பிடுங்க. நீங்கள் வேற நாக்கி வந்து போகிறதுக்கா? தேங்காய் பழம் ஊற்றுனா அருமையாக இருக்குங்க. சோத்தில் தானே உப்பு இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கு, போட்டு விட்ருங்க. இதுதான் வந்து நான் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு. இதை வந்து அரபியில் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, அது ஜலபி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் போடுறது வந்து பார்த்தீங்கனாக்கா ஜலபியா, ஆண்கள் போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜலபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நல்லா என்ன சொல்கிறது, நம்ம ஒரு டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டுட்டு போகிறோம்னு வச்சிங்கன்னா, இப்போ அதை விட இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரு ஓனரை வந்து கூப்பிட்றாருன்னு வைங்கன்னா, இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்லேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடலாம். இப்போ நம்ம வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்திருப்போம், வந்திருக்கும் போது ஷர்ட்டை கரைஞ்சி போட்டுட்டு பிணையனை கரைஞ்சி போட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களாம். அப்போ கூப்பிடும்போது பிணையனை தூக்கி மாட்டிட்டு, அப்புறம் சட்டையை தூக்கி மாட்டிட்டு, இல்லை டிஷர்ட் தூக்கி மாட்டிட்டு போய்கிட்டு இருக்குன்னு. எதுனாக்கா நமக்கு ஒரே ட்ரெஸ்ஸு தான், அவ்வளோதான், ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுலாம் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நைட்டில் போடுறது, தொலைவில் கூட போட்டு போகலாம். இதுலேயே வந்து வெள்ளை வரும் ஃபுல்லாக, அது வந்து ஃபுல் கையி, ரெண்டாவது இது ஃபுல்லாக வந்து வெள்ளை. அதுவுமே நம்ம வந்து நாளைக்கு போய் ஆர்டர் கொடுத்துடலாம், லெக்சஸ் அந்த இதில் போயிட்டு ஆர்டர் கொடுத்துருவோம்.
இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ல கமாண்ட் பண்ணுங்க. நல்லா எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது, ஃப்ரீடமா இருக்குது. ஓகேவா, ஃப்ரீடமா இருக்குது. இங்க ஒரு பாக்கெட் வச்சிருப்பாங்க, அப்புறம் இங்கே லெஃப்ட்ல ரைட்ல ஒரு பாக்கெட்டு, லெஃப்ட்ல ஒரு பாக்கெட், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு விளாக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா டைம் வந்து அங்கே இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் நீயே துவைக்கணும், 5 நிமிஷம் தான் இருக்குது. இன்னொரு விளாக்கும் சந்திப்போம். மறக்காம சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.